Hello friends, welcome back to Nurses Profile Channel. நம்ம இன்னைக்கு Diploma in Medical Laboratory Technology DMLT அப்படிங்கிற கோர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸ் வந்து யாரெல்லாம் படிக்கலாம், இதோட ஸ்கோப் எப்படி இருக்கும், சிலபஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபைலை நான் ஏற்கனவே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதோட சிலபஸை வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துக்கலாம். ஸோ இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து 12th ஸ்டாண்டர்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். உங்களோட ஏஜ் பார்த்திங்கன்னா 17 வயது நிரம்பியவராக இருக்கணும். இந்த கோர்ஸோட டியூரேஷன் பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ், அதாவது டிப்ளமோ கேட்டகரியில் வரும். டிப்ளமோ இன் லேப் டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லுவோம், டிஎம்எல்டி கோர்ஸ். இந்த கோர்ஸை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்மளோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல்லைக்கானே ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் வைங்க. அப்போ தான் நான் நியூவாக வீடியோ போடும்போது உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும், எந்த ஒரு வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். பொதுவாக இந்த கோர்ஸோட அட்மிஷன் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட பாராமெடிக்கல் கோர்ஸோட அட்மிஷன் நடக்க நேரமே இந்த டிப்ளமோ கோர்ஸ், அதாவது டிஎம்எல்டி கோர்ஸ்க்குள்ளே அட்மிஷனாக நடக்கும். எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியோட அண்டரில் வரக்கூடிய காலேஜஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் மந்த் என்ன செய்யணும்னா அட்மிஷன் நடக்கும். எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியோட வெப்சைட்லேயே வந்து இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து என்ன செய்வாங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த கோர்ஸ் படிக்க நேரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சிலபஸ் இல்லைனா சப்ஜெக்ட் வந்து எந்த லாங்குவேஜில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். இது வந்து டிப்ளமோ கோர்ஸோட அண்டரில் வரதுனால இயர்லி 2 எக்ஸாம் இருக்கும், அதாவது வருஷத்துக்கு 1 எக்ஸாம் இருக்கும். இந்த எக்ஸாம்லேயே உங்களுக்கு தியரி, ப்ராக்டிக்கல், கிளினிக்கல் அண்ட் வைவா எல்லாமே என்ன செஞ்சிடணும்னா ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிடுவாங்க. அதாவது வருஷத்துக்கு ஒருக்கா உங்களுக்கு தியரி எக்ஸாம் இருக்கும், ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்கும், கூடவே உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைவாவும் இருக்கும். இந்த டிஎம்எல்டி கோர்ஸோட டியூரேஷன் பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இது வந்து 2 இயர்ஸ் கோர்ஸ். வீக்கில் பார்த்தோம் அப்படின்னா டோட்டலாக வந்து 52 வீக்ஸ் வரும். உங்களுக்கு லீவ் வந்து 2 வீக்ஸ் கிடைக்கும். ஒவ்வொரு வாரத்துக்கும் அதாவது வீக்ஸ்க்கும் எத்தனை அவர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 அவர்ஸ் இருக்கும். டோட்டலாக ஒரு அகாடமிக் இயருக்கு வந்து 1440 அவர்ஸ் வந்து கவர் பண்ணுவாங்க. நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ் ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 240 டேஸ் வந்து உங்களுக்கு வந்து கவர் பண்ணுவாங்க. இந்த டிஎம்எல்டி எக்ஸாமோட பாஸ் மார்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50% மேலே நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்னா எடுத்தால் தான் அந்த வருஷம் நீங்கள் என்ன செய்ய முடியும்னா பாஸ் பண்ண முடியும். தென் இந்த கோர்ஸோட சிலபஸ் பற்றி நம்ம இனி பார்க்கலாம். இந்த கோர்ஸோட சிலபஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து 2 இயர்ஸில் ஃபஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அனாட்டமின் ஃபிசியாலஜி அண்ட் பயோகெமிஸ்ட்ரி இருக்கும். அடுத்த பேப்பர் வந்து ஃபண்டமெண்டல் ஆஃப் மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி அண்ட் மைக்ரோபயாலஜி. அடிஷ்னல் இல்லைனா இன்டர்னல் சப்ஜெக்ட் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போக்கன் இங்கிலீஷ், கம்யூனிகேஷன், பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். செகண்ட் இயரில் உங்களுக்கு மேஜராக 2 சப்ஜெக்ட் தான் இருக்கும். ஒன்று வந்து கிளினிக்கல் பயோகெமிஸ்ட்ரி பேத்தாலஜி, கிஸ்டோ பேத்தாலஜி, அண்ட் அடுத்த பேப்பர் பார்த்தீங்கன்னா ஹெமட்டாலஜி அண்ட் பிளட் அண்ட் பேங்க் பற்றி படிப்பீங்க. இந்த சப்ஜெக்டுக்கு உள்ள ஒன்று குட்டி குட்டியாக நிறைய சப்ஜெக்ட் இருக்கும். இந்த சிலபஸில் இதுக்கு கீழே வந்து அதை பற்றி நிறைய ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்கன்னா இந்த ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணி என்ன செஞ்சுக்கலான்னா படிச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு பேப்பரில் பார்த்தீங்கன்னா அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி பயோகெமிஸ்ட்ரி தனியாக வரும். அனாட்டமியில் வந்து ஒவ்வொரு பாடியோட சிஸ்டம்ஸ் பற்றி படிப்போம், ஃபிசியாலஜியில் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி படிப்போம், பயோகெமிஸ்ட்ரி நம்ம என்ன செய்வோம்னா தனியாக படிப்போம். இதே மாதிரி உள்ளுக்குள்ளே சப் டிவிஷனாக உங்களுக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நிறைய பேப்பர் இருக்கும். 2 இயர்ஸ் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து இதில் வந்து கவர் பண்ணுவாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் மெடிக்கல் லெபார்ட்டரி அப்படின்னா லேப் ரிலேட்டடான உள்ள விஷயங்களும் டெஸ்ட் ரிலேட்டடான உள்ள விஷயங்களும் தான் நம்ம மேஜராக வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிப்போம். ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டும் எப்படி பண்ணணும், அதோடய ரிசல்ட் பற்றி படிப்பீங்க, அந்த டெஸ்ட்டு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி படிப்பீங்க, அந்த எக்யூப்மெண்ட்ஸ் பற்றி நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னா படிப்பீங்க, அண்ட் பாக்டீரியா பற்றி படிப்பீங்க, வைரஸ் பற்றி படிப்பீங்க, ஒவ்வொரு டயக்னோஸ்டிக் டெஸ்ட் பற்றி படிப்பீங்க, அதோட நார்மல் வேல்யூஸ் பற்றி படிப்பீங்க, அதோட ரியாக்ஷன் பற்றி படிப்பீங்க. இந்த மாதிரி ரொம்ப டீட்டெயில்டாக இந்த எக்ஸாமினேஷன்ஸ் பற்றி படிக்கிறது தான் வந்து மெடிக்கல் லெபார்ட்டரி டெக்னாலஜி. தென் இந்த கோர்ஸோட ஸ்கோப் எப்படி இருக்குது, படித்தா வேலை கிடைக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக இன்றைக்குள்ள ஒரு காலத்தில் வந்து ரொம்ப ஒரு வேல்யூவான கோர்ஸ் தான் வந்து இந்த டிஎம்எல்டி கோர்ஸ் அப்படிங்கிறது. இந்த கோர்ஸ் முடிச்சிங்கன்னா 2 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ண உடனே கண்டிப்பாக உங்களோட ஏரியாவிலே ஒரு ஹாஸ்பிட்டலில் நீங்கள் என்ன செய்ய முடியும்னா ஒர்க்குக்கு வந்து ஜாயின் பண்ண முடியும். உங்களோட சேலரி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ண ஒரு இமீடியட்டாகவே 8000 to 12000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். சப்போஸ் சிட்டியில் உள்ள ஒரு மெடிக்கல் லேபு ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி சூஸ் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களோட சேலரி வந்து பெட்டராக இருக்கும். எப்போவுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சின்ன சின்ன உங்களோட ஊரில் உள்ள லேபை மட்டும் என்ன செய்யக்கூடாதுன்னா ஏம் பண்ணக்கூடாது. பெரிய பெரிய லெபார்ட்டரிஸ் வந்து நிறைய இருக்குது. அந்த லெபார்ட்டரிஸ்க்குள்ள எக்யூப்மெண்ட் வந்து தயாரிக்கிற இடமும் இருக்குது. இந்த மாதிரிப்பட்ட இடங்களை சூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட கேரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபியூச்சர் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். உங்களோட ஏர்னிங்ஸுமே வந்து பெட்டராக இருக்கும். சின்ன ஒரு லோக்கலாக ஒரு லேபில் வேலை பார்க்கறதோட இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டாண்டர்டான லேபில் வந்து
ப்ரொஃபஷ்னல் ஒர்க் பண்ணும்போது உங்களோட கேரியர் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக அமையும். இனி ஹையர் ஸ்டடீஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகிரி பண்ணலாம், பிஎஸ்சி எம்எல்டி கோர்ஸ் நீங்கள் என்ன செய்யலாம்னு பண்ணலாம். அதிலிருந்து நிறைய ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதுக்குள்ள சான்சஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. இந்த கோர்ஸோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ப்ரைவேட்டில் வந்து உங்களோட ஸ்டடீஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். லைக் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 60,000 ஒன் லேக் வரைக்கும் கேட்கக்கூடிய காலேஜஸ் இருக்குது. சேம் டைம் நீ உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டில் வந்து சீட் கிடச்சிடுச்சு அப்படின்னா ஃபீஸ் வந்து பிலோ 5,000, அதாவது 3,000 அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். ஈஸியாக நீங்கள் உங்களோட ஸ்டடீஸை என்ன செஞ்சிடலான்னா கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை வந்து லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை என்ன செஞ்சுக்கோங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். நர்சிங், பாராமெடிக்கல் அண்ட் மெடிக்கல் ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் நம்மளோட சேனலில் இருக்குது. கண்டிப்பாக என்னோடய சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். பை பை, தேங்க்யூ.